வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல், அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிரடியான அதிர்ச்சிகரமான தகவல் பார்த்தீங்கன்னா கிடைத்திருக்கிறது. வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல். அதாவது பார்த்தீங்கன்னா, சுந்தர் பாலாஜி அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி, திமுக தலைமைக்கு வைக்கப்படும் ஆப்பு, அமலாக்கத்துறையின் அதிரடி நடவடிக்கை. இப்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஊழல் விஷயமாக இருப்பது நம்முடைய திமுகவின் ஊழல் தான், அதில் வேற எந்த கருத்தும் இல்லை. இதில் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்தான் சிக்கி கொண்டு தவிக்கிறார். இதையடுத்து நேற்றைக்கு மும்பையில் நடைபெற்ற விஷயத்தில் நம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருந்த விஷயம், எங்களுடைய கட்சியில் எங்களுடைய நபர்களில் ஊழல் செய்கிறார்கள், அது செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டீர்களே, நீங்கள் 7,5,00,000 கோடி ஊழலை செய்திருக்கிறீர்களே, அப்படி அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் எதற்காக எதிரொலி விஷயங்களை கூறவும் அடைகிறீர்கள், அதை பற்றி பேசவும் அடைகிறீர்கள் அப்படி என்பது போல் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கோபத்தையும் எச்சரிக்கையும் நம்முடைய பாஜக அரசாங்கத்துக்கு விட்டிருக்கிறார். இதையடுத்து இப்போது செந்தில் பாலாஜி அவர்களின் அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்முடைய பாஜக அரசாங்கம் செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. என்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் கேட்க ஒவ்வொரு தடவையும் அவருடைய கேஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆதாரங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அதாவது முக்கியமான ஆதாரங்கள் விஷயங்கள் என்று அமலாக்கத்துறை வெளியிடுகிறார்கள். இதையடுத்து இப்போது செந்தில் பாலாஜி அரசியல் வாழ்க்கைக்கு இதுவே முற்றுப்புள்ளி வைக்க காரணமாகிவிடும். ஏனென்றால் ஒவ்வொரு ஆதாரங்களும் முக்கியமான ஆதாரங்கள் இருப்பதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டிப்பான முறையில் சிறை செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொடந்தது ஒரு 2 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம், 4 ஆண்டு காலம் சிறை கொடுப்பார்கள். அதிகபட்சம் 6 ஆண்டு காலம் வந்து பண மோசடி வழக்கில் சிறை செல்வார்கள் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் சரி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் கண்டிப்பான முறையில் நம்முடைய அமலாக்கத்துறை சரியான ஆதாரங்களையும் அவர் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டை நிரூபித்தார்கள் என்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் தான் இருக்க வேண்டும். அவருக்கு ஜாமீன் கிடைக்கலாம், ஆனால் அரசியல் வாழ்க்கைக்குள் வர முடியாது. அந்த ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வந்த பிறகுதான் மீண்டும் அரசியல் வாழ்க்கைக்குள் வர முடியும். அப்படி வரும்பொழுது மக்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது மாற்று கருத்தாக இருக்கும். ஏனென்றால் இத்தனை நாட்கள் ஊழல் செய்து கொண்டிருந்த ஒரு நபரை மீண்டும் அரசியலுக்கு வர வச்சால் கண்டிப்பான முறையில் அதே தவறை தான் செய்வார். இப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி தேர்ந்தெடுப்பார்கள் என்ற கேள்விக்குறியும் பல பிரச்சனைகளில் செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்குவார்கள் என்று இப்போதே கூறப்பட்டுள்ளது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை, குற்றங்கள் செய்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் பேசிக் கொண்டிருக்கிறது. அவன் கன்ஃபார்ம் இவர் தான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆதாரங்களும் நிரூபிக்கப்படாத காரணத்தினால் இப்போதைக்கு அவர் வெளியே ஃப்ரீயா இருக்கலாம். பட் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை கிடைக்கப்பட்டால் கண்டிப்பான முறையில் அவருடைய அரசியல் வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கப்படும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. திமுகவுக்கு தலைமைக்கு வைக்கப்படும் ஆப்பு, அதாவது அந்த ஒரு பென் டிரைவ்ல யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க, யார் யார்கிட்ட பணம் போயிருக்கு அப்படின்றத விஷயத்தை பார்க்கும்போது திமுக தலைமை இடத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கலாம். அதனால்தான் திமுக தலைமை பார்த்தீங்கன்னா எப்போதும் நம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு அவரை காப்பாற்றுவதற்கு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தது. இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம், ஓகேங்களா? இது அடுத்து அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைமை இடத்துக்கு ரைட் நடத்தலாம் அப்படின்ற மாதிரியும், கண்டிப்பான முறையில் ஒரு சில ஆதாரங்கள் கிடைத்தால் முக்கியமான சாட்சிகளை வைத்து கொண்டு அமலாக்கத்துறை மீண்டும் ரைட் நடத்துவாங்க. அப்படி ரைட் நடத்தினாங்கன்னா திமுக தலைமைக்கு ஆப்பு தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அமைச்சர்கள் சிக்குவார்கள், ஊழலில் பெருச்சாளிகளாக இருக்கிறார்கள் என்பது நம் அண்ணாமலைவின் கருத்து ஏற்கனவே. ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது அந்த ஊழல் பெருச்சாளை கைது செய்வதற்காக என்ன வேணுமானும் செய்வார்கள் என்று நம் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊழலை ஒழிப்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது, எங்களுடைய பாஜகவின் கொள்கையாக இருக்கிறது என்பது போல் அண்ணாமலை குறிப்பிட்டு கண்டிப்பான முறையில் திமுக ஆட்சிக்கு களங்கம் ஏற்படும் தப்புகளை உணர்த்தி அமலாக்கத்துறை கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுப்பார்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. காத்திருந்தான் பார்க்க முடியும். ஏனென்றால் அமலாக்கத்துறை என்ன செய்ய போறாங்க, செந்தில் பாலாஜி பொன்முடி தடுத்து யாரை தூக்க போறாங்க, அமைச்சரை, திமுகவா இல்ல அதிமுகவா? ஏனென்றால் இரு தரப்பினரும் ஊழல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது யார் என்று நம்மளால் சரியாக கூற முடியாது. காத்திருந்தான் பார்க்க முடியும் திமுக தலைமைக்கு என்ன செய்ய போறாங்க, என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, ஆதாரங்கள் எவ்வளவு சிக்கிருக்கு, அசோக்குமார் எப்ப சிக்குவாரு, பல கேள்விகள் இருக்கிறது. இது அனைத்திற்கும் சரியான பதில் அமலாக்கத்துறையிடம் தான் வர வேண்டும். காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையில் இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.